பாசிசம் பாயாசம் என விஜய் பேசியது சினிமா வசனம் போல தெரிவதாகவும் அதனை எல்லாம் கொள்கையாக எடுத்துக்கொள்ள கூடாது எனவும் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயின் சில வாசகங்கள் மகிழ்ச்சி தரவில்லை, எதுவாக இருந்தாலும் கட்சி தொடங்கிய அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். அவர் புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார், அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். புதிய கட்சியினுடைய ஒரு கோட்பாடாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லியிருக்கிறார். இந்த கட்சி வரும் நாட்களில் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் சொல்லும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சில கொள்கைகளை வலியுறுத்தி பின்பற்றி பேசியிருப்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. சில வாசகங்கள் மகிழ்ச்சி தரவில்லை. எதுவாக இருந்தாலும் அவர் கட்சி தொடங்கியிருக்கிறார், அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்து. தமிழக அரசுல சாத்தியமா சார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு? அவரெல்லாம் கேட்கணும், சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதெல்லாம் தேர்தல் தான் முடிவு கட்டும். சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு இப்ப சொல்ல முடியும். ஒரு காலத்துல மத்திய அரசுல தனி கட்சி தான் ஆட்சி செய்யணும்னு இருந்துச்சு. இப்ப மத்திய அரசுல 1996 பிறகு பல கட்சிகள் ஆட்சி செய்கின்றன. ஆக சாத்தியம் இல்லாததெல்லாம் ஒரு காலத்துல சாத்தியம் ஆகலாம். விமர்சனத்துல அவர்கள் பாசிசம்னா நீங்க இன்னும் பாயாசமான ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, அதெல்லாம் சினிமா வசனம் மாதிரி தெரியும். சினிமா வசனத்தை எல்லாம் கொள்கையா எடுத்துக்காதீங்க, அது சினிமா வசனம் மாதிரி தெரியும். அவர் கட்சி தொடங்கி இருக்கிறார், நல்வாழ்த்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.